இயேசுவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீத 41:4 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இந்த நாட்களிலும் கர்த்தருக்கு விரோதமாக நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம். ஆகவே பக்தன் தாவீது சொல்கிறார், என்மேல் இரக்கமாயிரும், என் ஆத்துமாவை குணமாக்கும். உங்கள் ஆத்துமா கர்த்தருக்குள் பிழைக்க வேண்டும், உங்கள் ஆத்துமா பலனடைய வேண்டும், உங்கள் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், உங்கள் ஆத்துமா நன்மையினால் நிரப்பப்பட வேண்டும். அதற்காகத்தான் பக்தன் தாவீது இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆகவே நாம் முற்றிலும் பரிசுத்தமானவர்கள் அல்ல. அன்பானவர்களே, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் உண்டு. ஆகவே நம்முடைய குறைகளை தேவ சமூகத்திலே சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை குணமாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி அர்ப்பணிக்கக்கூடிய ஜனங்களை நீர் குணமாக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.